பார்க்க போறீங்க? பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸ்கூபிக்கு இன்னும் பொண்ணே கிடைக்கல. எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து குடுங்க சொல்லு. ஸ்கூபிக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ண போறோம். ஆமா, அதுக்கப்புறமா நாங்க பேரம் பெத்திங்களை பார்க்க போறோம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? சீக்கிரமா பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஸ்கூபிக்கு வந்து நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற பிஸியில் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸ்கூபி முறைக்கிறான். சரி, உண்மையை சொல்லிடுவோம், இந்த ரெண்டு வாழை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியலங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இவங்க ரெண்டு பேர் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், என்னென்ன அமகுளம் பண்ணுறாங்கன்ட்டு. செல்போனும் சிம் கார்டு மாதிரி எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரைய பார்த்தாலே சொல்லிருவேன். யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாரா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஸோ கைஸ், ரெண்டு வாலு பசங்களும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியல. ஒன்று இவன் துரத்துறான், இல்லை அவன் துரத்துறான். ஸோ ரெண்டு வாளுங்களையும் வச்சு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஸ்கூபி ஒரு பக்கம் வந்து தனிமையில் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் நாங்கள் வந்து நடுவில் பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதனால அப்படி போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து மெத்துவோட ஃபஸ்ட் இயர் பர்த்டே. ஸோ ஸ்கூபிக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர், பாய் பாய்.